இல்லை இல்லைம்மா, இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பேச போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை யார் யாரெல்லாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்னத்தை பற்றி பேச போகிறோம், இன்றைக்கி நம்ம என்ன டைட்டிலை பற்றி பேச போகிறோம்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு கொயினோ டைமண்ட், இதுக்கு முன்னுக்கு நம்ம பேசியிருந்த கொயினோ டைமண்டை பற்றி பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல. ஸோ அந்த கொயினோ டைமண்ட்னா என்ன, உலகத்திலே வந்து விலை உயர்ந்த டைமண்ட், அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே வந்து மிகவும் சபிக்கப்பட்ட டைமண்ட் அல்லவா? ஸோ இதே மாதிரி இதுக்கும் இன்றைக்கி நீங்கள் பேச போகிறதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? சம்மந்தம் இருக்குது. என்னன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தீவை பற்றி பார்க்க போகிறோம். தீவுக்கும் டைமண்ட்க்கு என்னடா சம்மந்தம் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? அந்த டைமண்ட் வந்து உலகத்தில் வந்து விலை உயர்ந்த டைமண்ட், அது மட்டும் இல்லாமல் சபிக்கப்பட்ட டைமண்ட் அல்லவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தீவு வந்து ஓக் ஐலண்ட், அதாவது வந்து கோஸ்ட் ஐலண்ட் கூட சொல்லலாம். அந்த கோஸ்ட் ஐலண்ட் வந்து நம்ம வந்து நார்மலாக சொல்லியிருக்கு, அது பேய் பிடிச்ச ஐலண்ட் இருக்குன்னு சொல்லலாம். அதையும் பேய் பிடிச்ச ஐலண்ட் வந்து நம்ம போக பார்ப்போம், அதையும் வந்து அப்படி சொல்கிறாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஓக் ஐலண்ட் இருக்குல்ல, அந்த ஓக் ஐலண்ட் வந்து அந்த ஐலண்டோட பேர், அந்த தீவோட ஒரு பேர், சரியா? ஸோ இதுக்கும் அந்த கொயினோ டைமண்ட்க்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்குறீங்களா? கொயினோ டைமண்ட் வந்து உலகத்தில் வந்து விலை உயர்ந்த டைமண்ட், அது மட்டும் இல்லாமல் சபிக்கப்பட்ட ஒரு டைமண்ட். ஸோ அந்த இதே தீவு அப்படி தான், மிக உலகத்தில் மிகப்பெரிய பொக்கிஷங்கள் இருக்கிற தீவும் இது தான், உலகத்திலே வந்து சபிக்கப்பட்ட ஒரு தீவும் இதுதான். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குல்ல, என்ன ஒரு வித்தியாசம்னா அது டைமண்ட், இது தீவு, அவ்வளோதான். ஓகேவா? இன்றைக்கி நம்ம இந்த தீவை பற்றி தான் பார்த்துக்கிறோம். ஓகே, இந்த தீவோட பேர் என்னன்னு முதல் நான் சொல்லிட்டேன், அது என்னென்னா ஹோக் ஐலண்ட். இதுக்கே ஹோக் ஐலண்ட் ஒரு பேர் வந்துச்சுன்னா, ஹோக் மரம்னு ஒரு மரம் இருக்குது. ஸோ இந்த மரம் வந்து அந்த தீவில் வந்து அதிகமாக தென்படும், அதிகமாக வந்து இந்த மரம் தான் இருக்குது அந்த தீவில். ஸோ இதுக்கு வந்து ஹோக் ஐலண்ட் பேர் வந்துச்சு. ஸோ இந்த ஹோக் ஐலண்டில் முத முதல் யார் இருந்தால், அதுக்கப்புறம் யார் இருந்தால், இந்த சாபம் வந்து எப்படி வந்துச்சுன்னு வந்து நம்ம முதல்லேருந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாப இந்த தீவில் வந்து அப்படி என்னென்னா பொக்கிஷம் இருக்குதுன்னு சில இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரியா? மொத மொத இந்த தீவில் மொத மொத யார் இருந்தால் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இந்த தீவு கனடா பக்கத்தில், கனடான்னு ஒரு நாடு இருக்கு. ஸோ கனடா பக்கத்தில் ஒரு கீழே வந்து ஒரு சின்ன தீவு தான் இந்த தீவு. ஸோ இந்த தீவில் வந்து முன்ன வந்து ஒரு பழங்குடி மக்கள்கள் இப்போ இருக்காங்களா காட்டுவாசின்னு சொல்கிறதுல, ஸோ அவங்கள வந்து அவங்க தான் வந்து இந்த தீவில் வந்து மொத மொத வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து ஒரிஜினல் கனடியன்ஸ் பார்த்துருக்கீங்களா? இப்போ கனடியன்ஸ்ன்னு சொன்னாலே நீங்கள் வந்து சொல்லுவீங்க வெள்ளையாக இருப்பாங்க சொல்லுவீங்க. ஆனால் வந்து ஒரிஜினல் கனடியன்ஸ் மாநிலமாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து யூரோப்பில் உள்ளவங்க தான் வந்து நிறையா வந்து கனடாவில் வந்து செட்டில் ஆனதுனால அவங்க தான் வந்து கனடியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த காலத்து உண்மையாகவே வந்து அந்த பழங்குடியினர்ல இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஒரிஜினல் கனடியன்ஸ், அவங்களாம் வந்து மாநிலமாக தான் இருப்பாங்க. ஓகே ஓகே, இந்த கனடியன்ஸ் வந்து இந்த ஒரிஜினல் கனடியன்ஸ் அந்த பல வருடத்துக்கு முன்பு வந்து ஆயிரக்கணக்கான வருடத்துக்கு முன்பு வந்து இங்கே வாழ்ந்துருக்காங்க, இந்த தீவில் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து இவங்க ஒரு காட்டுவாசினா எப்படி இருப்பாங்க, அம்பு பாய்ச்சிக்கிட்டு ஈட்டி பாய்ச்சிக்கிட்டு அப்படி தானே வந்து வேட்டையாடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் வந்த அரசாங்கம் வந்து உலகத்திலே ஃபேமஸான அரசாங்கம், இந்த உலகத்தையே வந்து கைப்பற்றணும்னு எண்ணத்தில் வந்து அந்த உலகத்தில் பல இடங்களில் போயிட்டு கைப்பற்றிக்கிட்டு இருந்தாங்களே, அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த தீவியம் கூட அவங்க வந்து விட்டு வைக்கல, அந்த தீவுக்கும் வந்தாங்க. இந்த தீவை எப்படியாச்சும் அவங்க அடைஞ்சிடணும்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி போட்டி போடும்போது அந்த தீவில் உள்ள மக்கள்கள் இருக்காங்களே, இப்போ சண்டைன்னு வந்துச்சுன்னா போர்ன்னு வந்துச்சுன்னா ரெண்டே விஷயம் தான் பண்ண முடியும், ஒன்று சரணடையுது இல்லை வந்து போராடுது எதிர்த்து நிற்கிறது, இது ரெண்டு தான் அவங்களால பண்ண முடியும். இதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எதிர்த்து நிற்கிறது, அவங்க வந்து போருக்கு வந்து அவங்களும் தயாரிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன ஒரு கெட்ட செய்தினா, பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பல விஷயங்கள் வச்சுருந்தாங்க, கன்னாக இருக்கட்டும் போமாக இருக்கட்டும் இந்த மாதிரி. ஆனால் வந்து இந்த பழங்குடியினால் வச்சுருந்த விஷயம் என்னென்னா வெறும் ஈட்டி அம்பு கத்தி இதில் தான் வச்சுருந்தாங்க. அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு, பிரிட்டிஷ் தான் நினச்ச மாதிரி ஜெயித்தாங்க. அவங்க வந்து பல போம்லாம் போட்டு அந்த பழங்குடியினரை வந்து அழிச்சிட்டாங்க, அந்த தீவில் உள்ள பழங்குடியினரை வந்து. ஸோ அவங்க வந்து அழியும் போது அந்த சில கும்பல் வந்து பல பேர் அழுதிட்டு இருக்காங்க. இப்போ 100% வந்து 95% வந்து அழிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மீது 5% என்ன பண்ணாங்கன்னா கடைசியாக அந்த தீவு விட்டு அழியும் அந்த நேரத்தில் ஒரு சாபம் விட்டுட்டு போயிட்டாங்க.
என்ன சாபம்னா, நாங்கள் இங்கே நிம்மதியாக வாழாத தீவில் வேறு யாருமே இங்கே வந்து நிம்மதியாக வாழக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சாபத்தை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே, இதில் வந்து என்னோட முதல் கேள்வி இந்த வீடியோவில் என்னன்னா, சாபம் இதை பற்றி நீங்கள் நம்புறீங்களா? சாபடு ஒன்று நான் வந்து நீங்கள் நம்புறீங்களா? இந்த 20th century வந்து சாபனை ஒன்று வந்து பல பேர் நம்புறது இல்லை. நீங்கள் நம்புறீங்களான்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து அவங்க வந்து சாபம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து போயிட்டாங்க, அந்த 5% மக்களும் அழிஞ்சிட்டாங்க. மீ அந்த தீவில் உள்ள 100% மக்கள்கள் அழிஞ்சிட்டாங்க. ஒத்தாள் கூட அந்த தீவில் உள்ளவங்க இல்லை. ஓகேவா? அப்புறம் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, அவங்களோட ஆட்சியை வந்து அமைக்க ஆரம்பித்தாங்க. அந்த பழங்குடியினர் குடிசை வீடு மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் அடித்து கற்கள் வீரான வீடு கட்ட ஆரம்பித்தாங்க. அந்த அரசாங்கத்தையும் அவங்க கொண்டு வந்தாங்க. என்னன்னா, அந்த அரசாங்கமும் அங்கே வந்துச்சு, அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கமில் ஒரு பங்கு. ஸோ நீ இதை வந்தா இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், ராஜராஜ சோழர் இருக்கல்ல. ஸோ ராஜராஜ சோழன் வந்து தமிழ்நாட்டில் இருந்தவர். தமிழ்நாட்டிலேருந்து உலகத்தில் பல இடங்களில் வந்து ஆட்சி செய்தார்ல. ஸோ அப்படி வரும்போது ஆட்சி செஞ்சு அவங்க அங்கேயே தங்கிட மாட்டாங்க. அவங்களோட ஒரு ஆள் வந்து தூதரகம், இப்போ உள்ள ஒரு உதாரணத்தை சொல்ல பார்த்தோம்னா தூதரகம் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ஆள் வந்து, நீ இந்த இடத்த வந்து ஆட்சி செய்துக்கோ, எதாக இருந்தாலும் வந்து எனக்கு வந்து சொல்லுன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கமும் வந்து ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டு சில பேர் பல மக்கள்களில் வந்து இங்கே வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ இப்படி இறக்கி விட்டு போனோடனே அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து அந்த மக்கள் அந்த தீவில் உள்ளவங்களாம் வந்து பணக்காரங்களாகிட்டாங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து நிறைய புதையல்கள் இடத்துல அவங்க வந்து பணக்காரங்க ஆகிட்டாங்க. ஆனால் நாட்கள் போக ஒரு மாதம் 2 மாதம் வந்து நன்றாக பணக்காரங்க இருந்தாங்க. ஆனால் போக வந்து ஒரு மர்மமான முறையில் வந்து அந்த தீவில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் வந்து இறக்க ஆரம்பித்தாங்க. அது எப்படின்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சின்ன வயசு சம்மந்தமே இல்லை அவங்க இறக்கிறதுக்கு, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க இறந்துருப்பாங்க. இப்படி பல விஷயத்துக்காக பல பேர் வந்து அந்த தீவில் இறந்து போயிருக்காங்க. இதுதான் அந்த தீவோட கதை. இன்ன வரைக்கும் இது ஒரு மர்மமாகவே தான் இருக்குது, ஒரு சால்வ் ஆகாத ஒரு மிஸ்டரியாகவே தான் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ அந்த நிறைய புதையல்கள் இருக்குல்ல, முக்கியமான பல புதையல்கள் இருக்குது, அது வந்து இந்த தீவில் இருக்குன்னு சொன்னேன்ல, அதை சொல்லுன்னு கேட்குறீங்களா? அதை சொல்கிறேன், இல்லைங்க முதலேருந்து வரேன். அமெரிக்காவில் ஒரு 2 பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கனடா அரசாங்கத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அனுமதி வாங்கிட்டு இந்த தீவுக்கு வந்திருக்காங்க. இந்த தீவுக்கு வந்து அவங்க வந்து பல ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. அவங்க வரும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த வீடு அந்த பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் கட்டி வச்சுட்டு போனால் பாலடைஞ்ச வீடு தான் வந்து அவங்களுக்கு நிறைய தென்பட்டுருக்கு. அவங்க அதெல்லாம் பார்க்காம அந்த அவங்களுக்கு எந்த இடம் தோணுதோ அங்கே போயிட்டு புதையல் எடுக்கிறதோ இல்லை மண்ணு நோண்டுறதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி பார்த்தப்ப அவங்க என்ன ஒரு கணிச்சிருக்காங்கன்னா, பானம் இருக்குல்ல, பள்ளம். ஸோ பள்ளம் வந்து நார்மலாக வந்து இயற்கையாக தோன்ற பள்ளம் இருக்குது, மனிதனால் போடப்பட்ட பள்ளங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா, மனிதனால் போடப்பட்ட பள்ளங்கள் தான் வந்து நிறைய இருக்குது. அப்படி இங்கே என்னடா இருக்கோ, இவ்வளோ பள்ளம் இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் ஒரு இடத்த சூஸ் பண்ணி அவங்களும் வந்து பள்ளம் போட ஆரம்பிக்கிறாங்க. போக ஒரு 2 ஃபீட் வந்து நோண்டு இருந்தோம், கீழே வந்து ஒரு கட்டை இருக்குது. ஸோ அந்த கட்டையை எடுத்து பார்க்குறாங்க, திரும்பி 2 ஃபீட் போட்டு போகிறாங்க, திரும்ப ஒரு கட்டை இருக்குது. அதே மாதிரி 2 ஃபீட் போயிட்டே இருக்கு, ஒவ்வொரு கட்டை இருக்குது. 30 அடி அளவுக்கு வந்தோடனே அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய தண்ணி எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல, அவ்வளோ பெரிய தண்ணி வந்து அப்படியே நிறைஞ்சி போயிருது. ஸோ இதே மாதிரி தான் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு தடை என்னென்னா, அது ஒரு கல்லில் வந்து எழுதி செதுக்கி வச்சது என்னென்னா, இது வந்து ஒரு சரியான வழியில் வந்து எடுக்கப்பட்டால் தான் வந்து இந்த புதையல்லாம் வந்து கிடைக்கும். அந்த அதை பற்றி தெரியாதவங்க வந்து பள்ளம் போட்டோ எப்படி போட்டோ அவங்க தப்பி தவிர அதில் இறங்கிட்டாங்கன்னா நீரால் வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு ஒரு கட்டிலால் செதுக்கி வச்ச ஒரு ஒரு ஆதாரத்தை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, இப்போ உள்ள டெக்னாலஜிஸ் இப்போ எவ்வளோ பெரிய டெக்னாலஜிஸ் நம்ம வந்து அறிவியல் வளர்ச்சி கண்டு போய்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ உள்ள டெக்னாலஜிஸை வச்சே அந்த இடத்த வந்து கரெக்டான எங்கே இருக்கும் அந்த புதையல் கணிச்சு வந்து எதுவுமே செய்ய முடியல. அந்தளவுக்கு வந்து அவங்க எஃபிஷியனாக செஞ்சு வச்சுருக்காங்க, அவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமாக வந்து அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ என்ன புதையல் இருக்காங்க, முக்கியமாக நிறைய புதையல்கள் இருக்குது, ஆனால் அதில் முக்கியமான ஒரு புதையலை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஜீசஸ் இருக்கார்ல, கிறிஸ்தியனோட ஜீசஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஸோ அந்த ஜீசஸ் வந்து கடைசி கடைசின்னு அவர் குடித்த தண்ணீரோட அது ஒரு செம்பு சொம்பு மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இப்போ கிளாஸ் இருக்கும்ல, இப்போ மாடர்ன் நம்மளோட ரெஸ்டாரண்ட்லாம் போனால் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி கொடுப்பாங்க, அதில் தண்ணி வச்சுட்டு இல்லை பியர் அடிக்கிறதா இந்த பப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பியர் அடிக்கிற ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி ஒரு கிளாஸ் தான். ஆனால் தங்கத்தால் செஞ்ச ஒரு கிளாஸ், அதோட மதிப்பு வந்து ரொம்ப அதிகமான மதிப்பு, அது வந்து கோடிக்கணக்கான ஒரு கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது கோடிக்கணக்கான இது போயிருக்கும், அதுவும் கூட இல்லை. அதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஜீசஸ் இருக்கார்ல, ஸோ ஜீசஸோட கடைசி குடி தண்ணீர் இருக்குல்ல அந்த கிளாஸில் தான் வந்து அவர் குடித்ததான் வந்து சொல்கிறாங்க. அந்த அந்த இந்த தீவை சுற்றி உள்ளவங்கனால வந்து நம்பப்பட்டுக்கிட்டே வருது. அதுவும் வந்து அந்த அந்த தீவில் தான் வந்து ஒரு கடல் கொள்ளையினால் வந்து கொள்ளை அடிச்சுட்டு வந்து புதைக்கப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. அவர் குடிக்கப்பட்டது மட்டும் இல்லை, அவர் வந்து கொல்லும் போது அவர் வந்து ஒரு வகையான கொலை பண்ணி தானே வந்து அவரை சாவடிச்சாங்க அந்த ஜீசஸு. ஸோ அவரோட கடைசி சொட்டு ரத்தம் அவர் உடம்புல உள்ள கடைசி அந்த ரத்தமும் கூட அந்த கிளாஸில் தான் வந்து அந்த கிளாஸ் மாதிரி இருக்கிறதுலாம் வந்து இருந்ததாக கூட அவங்க சில பேர் அவங்க ஊர் மக்களோட நம்பிக்கை. பல பேர் வந்து இப்போ மிகப்பெரிய கம்பெனிஸ் அதை எப்படியாச்சும் எடுத்துருந்தோம். இப்போ மதத்தோட இதில் இருக்கிறவங்க வந்து மதத்தை வந்து நாடி ரொம்ப மதத்தை நம்புகிறவங்க மதத்தை நம்புகிறவங்களாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வந்து பல பணக்காரர்களுக்கு வந்து பல காசை செலவு பண்ணி இதை எப்படியாச்சும் எடுத்தாகணும்னு இன்ன வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அது கிடைக்கவே இல்லைன்னு தான் ஒரு சோகமானு சொல்ல முடியாது, ஒரு அதிர்ச்சியான விஷயம். ஏன்னா எங்கே குழி போட்டாலும் திடீர்னு எங்கேருந்து தான் தண்ணி வரும்னு தெரியாது, அது வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிடும். நம்மளால வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு வந்து நம்மள்கிட்ட டெக்னாலஜி இருந்தால் நம்மளால வந்து ஒன்றுமே செய்ய முடியாத அளவில் இருக்கும். ஓகே, இதான் இந்த தீவை பற்றியான விஷயம். ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற ரெண்டாவது கேள்வி என்னென்னா, ஒருவேளை நீங்கள் இந்த தீவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போவீங்களா போக மாட்டீங்களா? அப்படி போனீங்கன்னா யார் கூட போவீங்க? உங்கள் ஃப்ரெண்டா, இல்லை உங்கள் அம்மாவா, இல்லை உங்கள் அப்பாவா, இல்லை அண்ணனா, யார் கூட போவீங்கன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நான் உங்களோட இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.